ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லெஷர் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இவங்க ஒரு வெல்ஸ் போயட் அண்ட் அ ரைட்டர். வில்லியம் ஹென்ரி டேவிஸ் ரொம்ப வருஷம் ஒரு டிராம்பா தான் வாழ்ந்திருக்காங்க. டிராம்ப்ன்னு நம்ம யாரை சொல்வோம்னா, இவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்காது, ஜாப் இருக்காது. இந்த டிராம்ப்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. வில்லியம் ஹென்ரி டேவிஸ் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை பத்தி சொல்லிருப்பாங்க, நேச்சரை பத்தி சொல்லிருப்பாங்க, ஹியூமன் கண்டிஷன் நேச்சர்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிருப்பாங்க. அண்ட் இவங்க ஒரு டிராம்பா வாழும்போது அவங்களுக்கு கிடைச்ச அட்வென்ச்சரஸ் பத்தி சொல்லிருப்பாங்க. அண்ட் அவங்க மீட் பண்ண கேரக்டர்ஸ் பத்தியும் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ்ல சொல்லிருப்பாங்க. வில்லியம் ஹென்ரி டேவிஸ் உடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம், The Autobiography of a Super Tramp, The True Traveler, The Song of Life, The Song of Love and so on. இந்த போயம் 1911 அப்போ Songs of Joy and Others அப்படிங்கிற புக்ல தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. லெஷர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங்கே ஃப்ரீ டைம். இந்த போயம்ல வில்லியம் ஹென்ரி டேவிஸ் நம்மளுடைய லைஃப்ல லெஷர் ஃப்ரீ டைம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாடர்ன் லைஃப்ல ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம். நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை. நேச்சர் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்ம ஒரு புவர் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு வில்லியம் ஹென்ரி டேவிஸ் இந்த போயம்ல சுட்டி காமிச்சிருப்பாங்க. இந்த போயம்ல 7 ரைமிங் கப்ளெட்ஸ் இருக்குது. கப்ளெட்ஸ் அப்படினா a set of 2 lines, 7 ரைமிங் கப்ளெட்ஸ் இருக்குது. சோ டோட்டலா 14 lines இந்த போயம்ல இருக்குது. இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் AA BB CC DD EE FF GG. இந்த போயம் இயாம்பிக் டெட்ராமீட்டர்ல எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது என்ன வாழ்க்கை, நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்வியோட தான் நம்ம போயட் இந்த போயமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர். இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஃபுல் டைமும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறோம். நம்ம கேர் பண்ணிக்கிடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ், மணி, ஃபேமிலி, ஹெல்த், எஜுகேஷன் அப்படின்னு நம்ம கேர் பண்ணிக்கிடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஃபுல் டைமும் பிஸியாகவே இருக்கிறோம். இந்த மாடர்ன் லைஃப்பில் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை. ஃபுல் டைமும் பிஸியாகவே இருக்கிறோம். ஸ்டேர் அப்படின்னா மெய் மறந்து உத்து பார்க்கறது. இந்த மாடர்ன் லைஃப்பில் பிஸியாக இருக்கிற நமக்கு கொஞ்ச நேரம் நின்று அப்படியே மெய் மறந்து நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷீப் ஆர் கவுஸ் பார்த்தோன்னா சில நேரம் மெய் மறந்து எதையோ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மரத்துக்கு அடியில் நின்று, ட்ரீல இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு அடியில் நின்று நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்ம ஒரு காட்டை கடந்து போகும்போது மைண்ட்ல ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற எதையுமே கவனிக்காம சும்மா நடந்து போவோம். ஆனா கொஞ்ச நேரம் அந்த ஃபாரஸ்ட்ல நின்று அந்த ஃபாரஸ்டை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை. அந்த ஃபாரஸ்டில் ரெய்னி சீசனுக்காக ஸ்குரில்ஸ்லாம் அதோடைய நட்ஸை கிராஸில் மறைச்சி வைக்கும். ஸோ அந்த ஸ்குரில்ஸோடைய பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டீஸை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. அந்த ஃபாரஸ்ட்டையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எப்போதும் பிஸியாகவே இருக்கிறோம். நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. நெக்ஸ்ட், நைட்டு வானத்துல ஸ்டார்ஸ் எப்படி மினுங்குமோ அதே மாதிரி டே டைம்ல சன்லைட் ஓட மேல, சின்ன ரிவர் மேல சன்லைட் படும்போது அந்த ரிவர்ல ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி மினுங்கும். ஸோ அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்ம போயட் நேச்சரை ஒரு பியூட்டிஃபுல் லேடியா பர்சானிஃபை பண்றாங்க.
போயட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பியூட்டிஃபுல் லேடி எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களுடைய ஃபீட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நின்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பியூட்டிஃபுல் லேடியோடைய ஸ்மைல் அவங்க ஐஸ்ல தொடங்கி அவங்க மவுத் வர ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மள சுத்தி இருக்கிற நேச்சர் இங்கேயும் அங்கேயுமா டான்ஸ் ஆடுது, சிரிச்சுக்கிட்டு க்ளோ ஆகுது. ஆனா அந்த நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். இந்த போயமுடைய ஸ்டார்டிங்ல என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம போயட் கேட்டாங்கல்ல, அதுக்கு ஆன்சரா நம்ம நேச்சர் கிட்ட இருந்து விலகி ஒரு புவர் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம போயட் சொல்றாங்க. இந்த poor life is full of care. நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், எப்போதும் ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் இருக்கிறோம், அண்ட் ஃபுல் டைமும் பிஸியாவே இருக்கிறோம். இந்த poor modern life-ல கொஞ்ச நேரம் நின்று நம்மளை சுத்தி இருக்கிற நேச்சரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த போயம்ல போயட் என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம கொஞ்சம் லெஷர் டைம் ஒதுக்கி நம்மளை சுத்தி இருக்கிற நேச்சர் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நேச்சர் கூட ஒன்றிணைந்து வாழணும். நேச்சரை பார்த்து ரசிச்சு நேச்சர் கூட இணைந்து வாழ்ந்தாலே ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம ரிச் அண்ட் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணலாம். இதுல ரிச் அப்படிங்கிறது காசு பணத்தை குறிக்கல, ரிச் இன் ஹாப்பினஸ், ஹெல்தி மைண்ட் செட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? இது நமக்கு நேச்சர் கிட்ட இருந்து கிடைக்கும். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.